பெரங்கலத்தூர் தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலை துறையினர் அகற்றி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரங்கள். வணக்கம். இந்த புறநகர் பகுதியில குறிப்பாக தாம்பரம், பெருங்குளத்தூர், குரோம்பேட்டை, குடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் வார விடுமுறை நாட்களில் வந்து கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நிலை தவிர்க்க போக்குவரத்து துறையினர் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் தாமு அன்பரசன், அதே போன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ், போலீஸ் தாம்பரம் போலீஸ் அமுல்ராஜ் ஆகியோர் தலைமையில வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு ஆலோசனை நடைபெற்றது. அந்த ஆலோசனை வந்து போக்குவரத்து நெரிசலை எவ்வாறு தடுக்க வேண்டும் என பல்வேறு ஆலோசனை முக்கிய அதிகாரிகளுடன் பேசப்பட்டது. இந்த நிலையில் முதல் கட்டமாக அந்த தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அனைத்து கடைகளையும், அதாவது நடைபாதை கடை, அதேபோது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வெளியே கட்டியுள்ள அந்த கடையின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அமைச்சர் அன்பரசன் வந்து உத்தரவிட்டார். அதன் பேரில் முதல் கட்டமாக இன்று பெருங்குளத்தூரிலிருந்து இரும்புலிப்பு செல்லும் சாலையில் உள்ள முக்கிய அந்த ஜிஎஸ்டி சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் தான் தற்போது வந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டு ஜிஎஸ்டிபிகள் வர வைக்கப்பட்டு, அதாவது அந்த பெயர் பலகை, அதாவது விளம்பர பெயர் பலகை, அதே போன்று தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அந்த அந்த தகடுகள் போன்ற அனைத்தையும் வந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் தற்போது வந்து அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆக்கிரமம் வந்து நீண்ட நேரம் வந்து நடைபெறும், தொடர்ச்சியாகவே இதோட வேலை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.